பத்து பைசா செலவு பண்ணாம உடம்ப எப்படி குறைக்கணும்ங்கற டெக்னிக்க நான் தான் கத்து வச்சிருக்கேன். மிச்சி உண்மையிலேயே நீ பெரிய புத்திசாலிதா. இந்த விஷயத்தை நான் முதல்லயே பண்ணிருக்கணும். இருந்தா என்ன இப்ப பண்ணுவோம்? நீ என்ன மாதிரியே ஏன் சிரிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு போர் அடிக்குது இல்ல. எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கரம். இப்ப என்ன சூப்பரா இருக்கு பாரு. அப்பா இன்னும் ஃபாஸ்டா ஆடுங்க பா. ஓகே. சூப்பர் பா இன்னும் ஸ்பீடா இன்னும் ஸ்பீடா. ஓகே ஓகே. அப்பர் என்ன? ஸ்பேஸ் ஷட்டில் ஏதோ ஒரு எரிக்கல்ல போய் மோதிருச்சு நினைக்கிறேன் பா. வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. தடவை சொல்லிருக்கேன் சாப்பிடும் போது எதுவும் பேச கூடாதுன்னு. இது சாப்பாடு இல்லம்மா, இது வெறும் பிரெட் தானே. இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பேச கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஏட்டிக்கு போட்டி பேசுறீங்க என்ன, பட்டிமன்றமா நடக்குது? வாயை மூடிட்டு சாப்பிடு சின்சான். வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கரம். மாசம் வந்த போனஸ் மொத்தமா நீயே செலவு பண்ணிட்ட. ஏசிக்கு காசு கேட்டா நான் எங்க போறது? ஒரு இடத்துல பணம் இருக்குப்பா. என்ன சொல்ற சின்சான்? பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு சேர்த்து வச்ச பணம் இருக்குல்ல? எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கரம். சரி ஹீமாவரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அழகானது ஹீமாவரி. அம்மா உன்னோட ட்ரெஸ் சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிடுற என்ன? இது ஹீமாவரி மாதிரி இல்லையே. வாவ், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கார்டு கிடைச்சா உனக்கு ஃப்ரீயா தருவீங்கல்ல? சீக்கிரம் நிமிந்துருங்க பாட்டி. சோன் பப்படி நினைச்சவனா மூடிய திறந்துட போறான். It's the motherfucking remix. ஒரு எதிர்காலத்தோட விடி வெள்ளிய நியூஸ் பார்க்க விடாம தடுத்தா நான் எப்படி ஒரு நாலு பேருக்கு கலங்கற விளக்கா இருக்க முடியும்? தெரு ஓரத்துல ஒரு சிம்னி விளக்கா இருக்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. உலக விஷயங்களை finger tip-ல வச்சதெல்லாம் நம்ம டாப்ல இருப்போம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் பொருளாதார வட்டகம் பத்தியில நம்ம அக்கா இவங்க சொல்றதா உலகத்திலேயே சூப்பர் நியூஸ். தெரிஞ்சவங்களா வீட்டை நல்லா பாத்துக்கிறவங்களா ஏற்பாடு பண்ணி ஆகணும். நல்ல மேடு வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருவோம். பின்னாடி என்ன மறுபடியும் ஏதோ பொருளை வாங்கணும் சொல்லி காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? எப்படியும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள எங்க அப்பா கையில திருவோட கொடுத்துருவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். பாஸ்தா மிஷன். வாஹோ, இதான் பாஸ்மா டிஷினா? ஓஹோ, அப்படியா? ஒரு பாஸ்தாவை ரெடி பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்காமா? ரொம்ப சந்தோஷம் சின்சான். இப்பவாது அம்மா உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ஆட போனம்மா, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போனா ரெடியா செஞ்சே வச்சிருப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு ஏப்பு போட்டு போறது. இந்த மிக்ஸி புத்தி சொல்லி தானே வீட்டுக்கு தேவையான பொருளை தானே வாங்கியிருக்கேன். எல்லாம் நாங்க சாப்பிட்டு நிதானமா சொல்லுவோம். சரி விடு, கண்டதை யோசிக்காம சாப்பிடு மிச்சி. இந்த வாழைப்பழத்தை தான் நாங்க முதல்லயே சொன்னோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். சட்டையை கொஞ்சம் கழட்டு. சட்டையை கேட்டுதா? எனக்கு சட்டையை கேட்டா குளிரும் டாக்டர். காதுல இயர்போன மாட்டிட்டு நல்ல கண்ணை மூட்டு பாட்டு கேக்குறீங்களா டாக்டர்? புள்ளிங்க எல்லாம் வேற 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 வேற.
சின்சான் கெட்டியா பிடிச்சுக்கோ. இங்க வந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா, எப்படிமா நீங்க மங்கி வேஷம் போடாம இவ்வளவு ஃபாஸ்டா மேலே ஏறி வந்தீங்க? உங்க தாத்தா நம்பறத தேங்காய் பறிச்சு போட்டா. பேர் போன சிஞ்சன் கூட இருக்கும் போது என்ன பிரச்சனை வரப்போது? புதுசா இருக்கு தெரியுமா? இது போட்டா ரொம்ப அழகா ஒரு 100 வாட்டி மட்டும் தான் போட்டுருப்பாங்க. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். அம்மா அம்மா, உங்களோட சட்டை இன்னும் இங்கதாம்மா இருக்கு, வந்து பாருங்க. இந்த கடையில நிறைய பொருள் இருக்கு, எதை வாங்குறதுனே தெரியல. காசு இருக்கா? காசு இருக்கா? சின்சான் கெட்டியா பிடிச்சுக்கோ. இங்க வந்து பாருங்கம்மா. அம்மா அம்மா, எப்படிமா நீங்க மங்கி வேஷம் போடாம இவ்வளவு ஃபாஸ்டா மேலே ஏறி வந்தீங்க? உங்க தாத்தா நம்பறத தேங்காய் பறிச்சு போட்டா. ஆஹா, 5 மணி